வணக்கம். ஐஎஸ் நேயர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட வந்து இன்வைட் பண்ண போறோம். வம்சிகா, நீங்க உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் எது? பெங்களூர், கர்நாடகா. நீங்க கர்நாடகா இருக்கீங்க, கர்நாடகா படங்கள்லாம் அங்க முயற்சி பண்ணாம தமிழ் படத்துக்கு வந்திருக்கீங்க. ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல கன்னட படம் பண்ணேன், ஒரு 3-4 ப்ராஜெக்ட் பண்ணிருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த கன்னடால அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல, சோ தமிழ்ல பண்ண ஸ்கோப் இருக்கும். சோ எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில பண்றது தான் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஆனா நீங்க நல்லா பரவாயில்ல, தமிழ் நல்லா பேசுறீங்க, அதுவே வந்து பெரிய விஷயம். எப்போ நீங்க வந்து தமிழ் சினிமாக்குள்ள வந்தீங்க? 12-13 அந்த டைம்ல வந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் பிரேக் கொடுத்துட்டேன் ஒரு 2 இயர்ஸ். சரி, நீங்க எந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க? நான் ஆக்சுவலி RR சப்ஜெக்ட் ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ், RR மூவிஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் த்ரில்லர் சப்ஜெக்ட் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் தமிழில். அப்படியே அந்த படத்துடைய பேர்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒன்று வந்து அது சமுதாயம் செய், ஓகே, அப்புறம் ஊடுருவல், ஓ, அப்புறம் தென் உலோகம், டைரக்டர் சுப்பிரமணிய சிவா அவரோடது. ஓ சூப்பர். அப்போ நீங்க கண்டினியூஸா அப்போ படம் பண்ணி இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு பிரேக் வந்துச்சு? பிரேக் நடுவுல வந்து சம் இஷ்யூஸ்னால, பர்சனல் இஷ்யூஸ்னால பண்ண முடியல. சோ அதனால தான். அப்படியே. சரி, இப்போ வந்து நீங்க வந்து திரும்பவும் வந்து தமிழ் படம் பண்ணணும் வந்திருக்கீங்களா? கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தமிழ் படம் கண்டிப்பா பண்ணணும். இப்ப ஜஸ்ட் நான் கொஞ்சம் ஐ புட் ஆஃப் மை வெயிட், ஐ நீட் டு ரிடியூஸ் இட், ரிடியூஸ் பண்ணணும். ஓகே. பார்த்தாலே தெரியும் பழைய போன ஸ்கிரிப்ட் இருக்கிறதுக்கு. பட் இப்ப வந்து முதல்ல ஹீரோயினா தான் உள்ள வந்திருக்கீங்க. ஆமா. இப்போ சப்போஸ் வந்து உங்க கேரக்டர் ரோல் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா, நீங்க அந்த கேரக்டர் ரோல் பண்றீங்களா? கேரக்டர்னா லைக் நெகட்டிவ் கேரக்டர், லைக் அந்த மாதிரி இருந்தா ஓகே தான். உங்க நம்பிக்கை வந்து பாராட்ட வேண்டிய விஷயம், ஏன்னா ரொம்ப வருஷமா நீங்க வந்து ஃபீல்ட்ல முயற்சி பண்ணி பிரேக் அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணி நம்பிக்கையோட இப்பவும் நீங்க டிராவல் பண்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க குடும்பத்துல யாரா இருக்காங்க? என்னோட ஃபேமிலில எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு பிரதர், அப்பா அம்மா எல்லாருமே மேங்களூர்ல தான் இருக்காங்க. சிஸ்டர்ஸ் வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு சிஸ்டர் சென்னை, ஒரு சிஸ்டர் கேரளால இருக்காங்க. அப்படியா, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? என்ன உங்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப டிஃபிகல்டான க்வெஸ்சன் இது, ரொம்ப டஃபா இருக்கு. இல்ல, ஆக்சுவலி எனக்கு பிரேக்அப் ஆயிடுச்சு. எனக்கு சோலோ சாங், நான் கன்னடா இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது சோலோ சாங் தான் ஃபர்ஸ்ட் நான் என்ட்ரி என்னோடது. சோ சாங்ஸ் பண்றதுக்கு எனக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்ல. ஓ, அப்போ உங்களுக்கு டான்ஸ் நல்லா தெரியும் சொல்லுங்க. ஆ, டான்ஸ் நல்லா தெரியும். நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க? நல்லா தெரியும். ஓகே. இப்போ வந்து நீங்க கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தான் இருக்கீங்க, அது நீங்க ஆல்மோஸ்ட் சொல்லிட்டீங்க. சோ இது வந்து எஃபெக்ட் போட்டு திருப்பி குறைச்சி? கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு உங்களுக்கு இங்க தமிழ் சினிமாவில வந்து ஏன் பிடிக்கும்? தமிழ் இண்டஸ்ட்ரி ஏன் பிடிக்கும்னா, எனக்கு இங்க மக்கள் பிடிக்கும். தமிழ் பீப்பிள் ஆர் டூ குட். கன்னடா, நான் கர்நாடகத்துல இருந்து இப்படி சொல்லிட்டு இருக்கேன், தமிழ் மக்கள் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட பிஹேவியர், அவங்க ட்ரீட் பண்றது, நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லயே கம்மியா தான் பண்ணிருக்கேன். சோ அதுலயே வந்து அவங்க ட்ரீட் பண்றது, அந்த வே ஆஃப் ட்ரீட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப டிஃபரெண்டான இது. கன்னடா இண்டஸ்ட்ரி விட தமிழ் இண்டஸ்ட்ரி வாஸ் டூ குட். ஓகே. உங்களுக்கு தமிழ் சினிமால எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் தான். சரி, ஹீரோயின்? ஹீரோயின் நயன்தாரா. சரி, நீங்க வந்து தமிழ் சினிமால ஹீரோயினா தான் உள்ள வந்தீங்க, உங்களுக்கு எந்த ஹீரோயின் மாதிரி ஆகணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு ஸ்டார்டிங்ல ஐடியா இருந்துச்சு, லைக் எப்படின்னா, லைக் ஜோதிகா. ஆமா, அவங்க மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எல்லாம், அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். பெரிய
அப்படின்னு உங்க லைஃப்ல யாருக்காவது தேங்க் பண்ணணும்னா யார் பண்ணுவீங்க? இல்ல அப்பா அம்மா விட்டுட்டு வேற யாராவது இருக்காங்களா? பேரண்ட்ஸ் விட்டு வேற யாரும் ஒரு காட்டுவாசி பெண்ணா வந்து நடிக்கணும் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கறதுல அவர் வெயிட்டும் வந்து குறைக்கணும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு டஃபான ஒரு டைரக்டர் கொடுக்கறத நீங்க அக்செப்ட் பண்ணி அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுவீங்களா? கண்டிப்பா ஆஃப்கோர்ஸ் நான் பண்ணுவேன். அந்த இன்ட்ரஸ்ட் இருக்கு. இருக்குங்களா? அந்த இன்ட்ரஸ்ட் இருக்கு. ஸோ அதனால நான் எவ்வளவு வேணாலும் எஃபோர்ட் போடுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். இருக்கீங்க? சரி, இப்போ நீங்க வந்து பெங்களூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க. இப்ப இங்கேயே ஸ்டே பண்ணிதான் இருக்கீங்களா இல்ல சினிமாக்காக? ஆக்சுவலி சினிமாக்காக இங்க ஸ்டே பண்ணிருக்கேன். ஆக்சுவலி நான் சினிமாக்காக தான் இங்க ஸ்டே பண்ணிருக்கேன். அது இல்லாமல் மெயின் திங் எனக்கு சென்னையில இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வந்து கிளைமேட்டுக்காக பெங்களூர் பிடிக்கும், பெங்களூர் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து தமிழ் சென்னை எனக்கு பிடிக்கும்ன்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இங்க நீங்க சொன்ன மாதிரி நம்ம மக்கள் எல்லாரையும் வந்தாரை வாழ நிற்கும் தமிழர்கள். அதனால கண்டிப்பா அது வந்து நீங்க சொல்றதுல அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க ரொம்ப நைஸா வந்து நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அற்புதமா பதில் சொன்னீங்க. மீண்டும் நம்ம வந்து கண்டிப்பா சந்திப்போம். நீங்க வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணி மீண்டும் வந்து நம்ம சேனலுக்கு வந்து என்ட்ரி கொடுக்கணும். நம்ம நேரடியாக தான் நீங்க மீண்டும் சந்திக்கணும். கண்டிப்பா. நன்றி வம்சிகா. ஐனஸ் குரூப்ஸ் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்களை வந்து வளரும் நட்சத்திரங்கள் எல்லாரையுமே கொண்டு வந்து உங்க கண் முன்னாடி நிறுத்த போறோம். வளர்ந்த நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் பெரிய நட்சத்திரங்கள் வரைக்கும் நம்ம வந்து அவங்கள பத்தியான சுவாரஸ்யமான தெரியாத தகவல்கள் எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா மைனஸ் குரூப்ஸ்ல வந்து கண்டிப்பா போடுவோம். உங்க ஆதரவு எங்களுக்கு வேண்டும். மைனஸ் குரூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.